திமுக மாநிலங்களவை உறுப்பினர் என் ஆர் இளங்கோவன் மகன் நினைவாக நீதி மற்றும் சமத்துவத்திற்கான அறக்கட்டளை துவக்கம் மற்றும் அவரின் திருவுருவ திறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், இந்த நிகழ்ச்சி தொடர்பான முழு விவரம் என்ன? கடந்த மார்ச் மாதத்தில் சென்னை அருகே நடைபெற்ற ஒரு விபத்தில் திமுக எம்பி என் ஆர் இளங்கோ அவருடைய மகன் ராகேஷ் உயிரிழந்திருந்தார். இந்த சூழலில் அவர் மரணமடைந்து ஒரு மாதம் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலில் அவருடைய நினைவாக நீதி மற்றும் சமத்துவத்திற்கான அறக்கட்டளை என்ற பெயரில் ஒரு பொது தளத்தில் இயங்கக்கூடிய அறக்கட்டளை துவக்க நிகழ்ச்சியும் மற்றும் அவருடைய திருவுருவ படம் திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சியும் சென்னையில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மூத்த வழக்கறிஞர் அதாவது காங்கிரஸ் எம்பியும் மூத்த வழக்கறிஞரும் ஆகிய கபில் சிபல் மற்றும் பல்வேறு மூத்த வழக்கறிஞர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் போன்ற பல்வேறு தரப்பினரும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காங்க. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் மறைந்த ராகேஷ் அவருடைய உருவப்படத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அதே போன்று கபில் சிபல் ஆகியோரும் இணைந்து திறந்து வைத்திருக்கிறார்கள். மேலும் நீதி மற்றும் சமத்துவத்திற்கான அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையும் தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏழ்மை நிலையிலிருந்து சட்டம் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையிலும் அதே போன்று சட்ட ரீதியான உதவிகள் தேவைப்படக்கூடிய ஏழை மக்களுக்கு வழிகாட்டும் வகையிலும் இந்த அறக்கட்டளை பொதுத்தளத்தில் தொடர்ந்து செயல்படும் வகையில தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ராகேஷ் அவருடைய நினைவாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறக்கட்டளையில் நீதி மற்றும் சமத்துவத்தை நிலைநாட்டும் வகையில் பொதுத்தளத்தில் இந்த அறக்கட்டளை தொடர்ந்து இயங்கும் எனவும் அறக்கட்டளை தரப்பிலிருந்து விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ராகேஷ் அவருடைய உருவப்படத்தை திறந்து வைத்து அவருடைய இந்த நீதி மற்றும் சமத்துவத்திற்கான அறக்கட்டளையும் செயல்பாட்டும் தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அதே போன்று மூத்த வழக்கறிஞரும் காங்கிரஸ் எம்பியுமான கபில் சிபல் மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் பங்கேற்றிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.